சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அமுக்கிருங்க. இந்த எலவரத்து யூடியூப் பெல் ஐகான் அமுக்கினாதான் நோட்டிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அமுக்கிருங்க. வெப்சைட்ல ஒரு ஆட் போடுறேன், அசிஸ்டன்ட் டு எ மீடியம். ஆனா அவங்களுக்கு நீ கண்டிப்பா சம்பளம் கொடுக்கணும். சரி, நீ என்னமோ பண்ணு. ஹலோ மேம், யாரு? ஹெல்பர், ஜாப் இன்டர்வியூ. வாங்க வாங்க வாங்க, கேட் திறந்திருக்கு, வாங்க. உங்க பேர் என்ன? மீனா. வெரி குட், வெரி குட். சரி மீனா, இந்த வேலையை பத்தி சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த வேலை ரொம்ப சிம்பிள், எனக்கு உதவியா இருந்தா மட்டும் போதும். கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஆமா, இந்த வேலை ரொம்ப சாதாரண வேலை இல்லையே, இது ஒரு மாதிரியான வேலையே. உனக்கு எப்படி இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆனா எனக்கு இது வருது. எத்தனை நாளா பண்ணிட்டு இருக்கேன்? அது நான் சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசா? நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்கு. அசிஸ்டன்ட் பாஸை ஓவர்டேக் பண்ற காலம் இது. ஆமாடா, ஜாக்கிரதை. நீங்க இது செய் அது செய்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா அதை நான் கரெக்டா பண்ணிடுவேன். எஸ் எஸ் எஸ், அது போக போக நீயே புரிஞ்சுக்குவேன். ரெண்டு முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட், இங்க இருக்கிற யாருக்கிட்டையும் ஐ கான்டாக்ட் வேணாம். அப்படின்னா இந்த வீட்டுல நான் யாருக்கிட்டயும் பேச கூடாதா? நீ அதுங்கிட்ட பேச்சு கொடுத்த நோய் நோயின பேசிக்கிட்டு உன் வீட்டுக்கிட்டே வந்துருங்க. உனக்கு தேவையா? உன் நல்லதுக்கு சொல்றேன். அதுங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். போன வாரம் ட்ரங்க் டிரைவர், அதுக்கு போன வாரம் உயிரோட பொழைச்சிட்டாங்க. ரெண்டு நாளுக்கு முன்னாடி மாடில இருந்து யார் தள்ளி விட்டாங்க, ஆனா யாருன்னா தெரியல. ஆனா இவங்கெல்லாம் உங்ககிட்ட ஏன் வராங்க? நீங்க லாயரா? லாயரா? அதுங்களால பேச முடியாதுன்னு அதுங்களுக்காக நான் பேசுறேன். அதுங்களுக்காக நான் வாதாடுறதுனால நான் லாயர். இந்த மாதிரி நம்ம யோசிக்கவே இல்லையே. என்னது இது? உங்க வீட்டுல இந்த கரண்ட் பிரச்சனை எல்லாம் இருக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா இருங்க, எல்லாம் இந்த பேய் பண்ற தில்லுமுள்ளுதான். சிம்ரன், ஸ்டாப். பேயா? இது மீனா. உங்க எல்லாரையும் சமாளிக்கிறதுக்காக எனக்கு அசிஸ்டன்ட் வந்திருக்காங்க. மீனா சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஜிலேபி சாப்பிடுற மாதிரி இல்ல.
ஆரம்பிச்சிருந்தீங்க? அதான் இந்த அசிஸ்டன்ட் வேலைக்காக இன்டர்வியூக்காக ஒரு ஆள் வந்தாங்க. அவங்க கிட்ட வேலை எப்படி பேசிட்டு இருந்தேன் சொல்லாம குள்ள மூடி விட்டானே. வாட்? அம்மா நான் ஹார்ட் வர்க்கிங் தான். ஆனா அவ்வளவு ஹார்ட் வர்க்கிங் இல்ல. நான் ஜாப் அட்வர்டைஸ்மென்ட் வெப்சைட்ல அட்வர்டைஸ்மென்ட் போடல. அது போன வாரம் நீங்க ஒன்னு சொன்னீங்களே, வீட வாத்துல ஒரு வாட்டி டீப் கிளீனிங் பண்றதுக்கு ஹெல்பர் வேணும்னு. ஹெல்பர் வாண்டட்னு ஜாப் அட்வர்டைஸ்மென்ட் வெப்சைட்ல போஸ்ட் பண்ணேன். ஜாப் இன்டர்வியூ இன்னைக்கு தான். அம்மா நீங்க பேசிக்கிட்டு இருந்தவங்க வீட்டு வேலை செய்யறதுக்காக வந்தவங்க. Not your army assistant.